ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் த்ரீ டிஃப்ரெண்ட்டான ஹோம்மேடான ட்ரைபாய்டு எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதிரி த்ரீ ஸ்டிக்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கிறேன் இது என்ன அப்படின்னா விப்ஷாப்பர் இருக்குது இல்லையா அதோட இந்த ஹேண்டில் தான் நான் எடுத்திருக்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துருக்கிறேன் ஒரு சாதாரண பாட்டில் தான் இந்த பாட்டிலில் கேப் வச்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் போர்ஷன் நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்க போகிறோம் ஸோ நீட்டாக கட் பண்ணிக்கோங்க நான் எந்த மாதிரி கட் பண்ணுறனோ அதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ரெண்டு திங்ஸுமே எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக அவைலபிளாக இருக்கும் ஸோ அதை வச்சு நம்ம வீட்லேயே ட்ரைபாட் வந்து ரெடி பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு இதெல்லாமே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மூணு ஸ்டிக்கையும் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் இந்த பாட்டிலுக்குள்ளாடி நம்ம இன்சர்ட் பண்ணிக்கணும் ப்ளூகன் கன் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் நார்மல் க்ளூ இதுக்கு செட் ஆகாது நீங்கள் ஃபெவிக்விக் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா சூப்பர் க்ளூன்னு சொல்லுவாங்க இல்லையா ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒட்டக்கூடியது அது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஃபெவிஸ்டிக்குன்னு ஒன்று இருக்குது ஸோ அது நல்லா ஒட்டும் ஃபெவிக்விக் மாதிரி தான் அதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க மூணு சைடும் பேலன்ஸ் கரெக்டாக கிடைக்கணும் ஸோ அந்த அளவுக்கு பார்த்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் வச்சுக்கோங்க இப்போ நான் ஒட்டி முடித்தாச்சு மேலே வந்து நம்ம எந்த மாதிரியான ப்ராசஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் இது என்ன அப்படின்னா ஐஸ்கிரீம் இருக்குது இல்லையா அதோட பாட்டிலோட கீழே உள்ள போர்ஷன் தான் நான் எடுத்துருக்குறேன் ஸோ உங்ககிட்ட திக்கான பிளாஸ்டிக்கில் ஏதாவது டப்பா மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இந்த பாட்டிலோட கேப்பை ரிமூவ் பண்ணி சென்டரில் ஒரு ஹோல் மாதிரி போட்டுக்கிறேன் இது எதுக்காக அப்படின்னா ஸ்க்ரூ டைப் தான் நம்ம பண்ண போகிறோம் ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரூ டைப்பை பாட்டிலோட இருந்து நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் நல்லா டைட் பண்ணி வெளியில் எடுத்துக்கோங்க வெளியில் எடுத்ததுக்கப்புறமா மேலே உள்ள போர்ஷனை இது கூட நம்ம ஜாயின் பண்ணிக்க போகிறோம் இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணுறனால நம்மளோட ட்ரைபாய்டு வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் சூப்பராக இதில் வீடியோஸ் எடுக்கலாம் நான் வந்து அப்கமிங் வீடியோஸில் ஏதாவது ஒரு வீடியோஸ் இந்த ட்ரைபேடில் ஷூட் பண்ணி உங்களுக்கு போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்பவே இது பிடிச்சிருந்துச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளாக் கலரில் ஐஸ்கிரீம் டப்பாக இருக்குது இல்லையா அதில் வந்து நம்ம மொபைல் வைக்கிறதுக்கு கரெக்டாக கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அவ்வளோ சைஸ் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் மொபைலில் நம்ம எந்த சைடு இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக வைக்கிறோமோ அந்த சைடு கொஞ்சம் கர்வ் ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கணும் அதாவது ஸ்லாண்டிங்காக வளைச்சி கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் நான் எப்படி கட் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள் பார்த்துட்டு நீங்களும் கட் பண்ணிக்கலாம் இந்த ஐஸ்கிரீம் டப்பாக்கு பதிலாக நீங்கள் கார்ட்போர்ட் பாக்ஸஸ் கூட யூஸ் பண்ணலாம் நிறைய கார்ட்போர்ட் பாக்ஸஸ் குட்டி குட்டியாக இருக்கும் இல்லையா ஸோ திக்காக இருக்கிறத பார்த்து நீங்கள் ஒட்டிக்கலாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதே டைம் இப்போது ஒரு சைடு நான் கட் பண்ணிவிட்டேன் இன்னொரு சைடுமே அதே மெஷர்மெண்ட்டாக வச்சு கட் பண்ணிக்க போகிறேன் ரெண்டு சைடுமே ஈக்குவலாக கட் பண்ணால் மட்டும்தான் மொபைல் வந்து பேலன்சிங்காக நம்ம வீடியோ எடுக்கும்போது இருக்கும் ஸோ இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு லைட் வெயிட்டாக தோணுச்சு அப்படின்னா இந்த பிளாக் கலர் ஐஸ்கிரீம் டப்பா இருக்குல்லையா அதுக்குள்ளே ஸ்டோன் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது இந்த மொபைலை இப்படி தான் நம்ம அட்டாச் பண்ணிக்கணும் அட்டாச் பண்ணிவிட்டு இந்த பிளாக் கலர் டப்பாவை அப்படியே அந்த பாட்டிலோட கேப் இருக்குல்ல அதில் உள்ள ஸ்க்ரூவில் நம்ம அட்டாச் பண்ணணும் ஸோ சென்டரில் ஹோல்ஸ் போட்டுக்கலாம் ஹோல்ஸ் போடுறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும் பிகாஸ் இந்த ஸ்க்ரூ இருக்குல்ல அதோட கரெக்ட் அளவுக்கு தான் நம்ம போடணும் அதை விட லூஸாக இருந்துச்சுன்னா ஸ்க்ரூ போடுறது நல்லா இருக்காது ஸோ கொஞ்சம் குட்டியாக போட்டுக்கோங்க இந்த அளவு போதும் அதாவது பஞ்சின் மிஷினில் அந்த ஹோல்ஸ் இருக்கும் இல்லையா ஸோ அந்த அளவுக்கு போதும் போட்டதுக்கப்புறமா ரெண்டையும் சேர்த்து நம்ம இந்த மாதிரி டைட் பண்ணிக்கலாம் நம்ம ரொட்டேட் பண்ணிவிட்டு வந்தோம் அப்படின்னா அது டைட் ஆகிடும் அதுக்கு மேலே நம்ம நட் போடலாம் அப்போது அது இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நான் பண்ணியாச்சு இது உங்களுக்கு லைட் வெயிட்டாக மொபைல் வச்சதுக்கப்புறம் ஆடுது அப்படின்னா உள்ளாடி ஸ்டோன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் வீட்டுக்குள்ளாடி வச்சு நம்ம வீடியோ எடுக்கிறதா இருந்தால் ஸ்டோன்ஸ் எதுவுமே தேவையில்லை நான் வீடியோ எடுத்து பார்த்தேன் வெளியிலேயுமே எனக்கு கரெக்டாக தான் இருந்துச்சு சில பேருக்கு வந்துட்டு இது கம்ஃபர்டபுளாக இருக்காது ஸோ அந்த டைமில் நீங்கள் உள்ளாடி ஸ்டோன் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த ஐடியாஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாதிரி தான் நம்ம மொபைல் வச்சுக்கணும் இன்னுமே ஸ்லாண்டிங்காக வேணும் அப்படின்னா கொஞ்சமாக கட் பண்ணிக்கோங்க ஸோ நான் இந்த மாதிரி கட் பண்ணுறேன் இல்லையா ஒரு சைடு நீங்களும் கட் பண்ணிக்கோங்க அப்போ இன்னுமே கரெக்டாக இருக்கும் மொபைல் கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இது வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு இன்னொரு சைடுமே கொஞ்சமாக இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக கட் பண்ணி விட்டுக்கோங்க கட் பண்ணதுக்கப்புறம் மொபைல் பார்த்துக்கலாம் எங்கிட்ட வேறு மொபைல் இல்லை ஸோ மொபைல் கேஸ் வச்சு காமிச்சிருக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து இது ஷூட் பண்ணுற வீடியோ நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இது நான் அவுட் சைடில் வச்சு தான் ஷூட் பண்ணுறேன் பாருங்கள் நம்மளோட ட்ரைபாட் ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது பாருங்கள் இப்போது நான் கட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு அந்த வீடியோ வந்து கரெக்டாக லைட்டாக தான் தெரியும் பிகாஸ் இங்கே வந்துட்டு வெயில் அவ்வளோவா இல்லை ஸோ அதனால தான் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம வீடியோ ஆன் பண்ணிடலாம் ஆன் பண்ணிவிட்டு ஒரு சின்ன பேப்பர் நான் வந்து கட் பண்ணி உங்களுக்கு வீடியோவாக காமிக்கிறேன் ஸோ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஈஸியாக நம்மளும் இந்த மாதிரி ட்ரைபாட் ரெடி பண்ணி நம்மளே வீடியோ மேக் பண்ணிக்கலாம் நிறைய பேருக்கு இந்த டைமில் வந்துட்டு ட்ரைபாட் வாங்குறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஸோ வீட்லேயே இந்த மாதிரி திங்ஸ் இருந்துச்சுன்னா ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நானும் இந்த ட்ரைபாட் யூஸ் பண்ணி ஒரு வீடியோஸ் போடுறேன் நெக்ஸ்ட் மெத்தட் பார்க்கலாம் வேஸ்டாக போன கேலண்டர் எடுத்துருக்குறேன் கேலண்டரில் கொஞ்சம் கோடு மாதிரி போட்டு பிரிச்சிருக்கிறேன் ஸோ ஒரு சைடுக்கு வந்துட்டு த்ரீ பீசஸ் தேவைப்படும் இதுக்கு பதிலாக கார்ட்போர்டும் யூஸ் பண்ணலாம் ஸோ கார்ட்போர்ட் லைட் வெயிட்டாக தான் இருக்கும் அதுக்கு இந்த கேலண்டர் அட்டை வந்துட்டு ரொம்ப திக்காக இருக்கும் ஸோ அதுக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இப்போ ஒரு இதில் மூணு பீஸ் வச்சு ட்ரையாங்கிள் மாதிரி மேக் பண்ணிக்கோங்க மேக் பண்ணி இந்த மாதிரி செல்லோ டேப் வந்து நம்ம போட்டுக்கலாம் அதாவது ஃபுல்லாக சுற்றுறதாக இருந்தாலும் நீங்க சுற்றி போட்டுக்கலாம் நான் வந்து மூணு இடத்துல இருக்கேன் ஓகே டாப் பாட்டம் அப்புறம் சென்டர் இந்த மூணு இடத்துலையும் போட்டுட்டு அதுக்கப்புறமா மேலே வேறு டேப் வச்சு கவர் பண்ணியிருந்தேன் டேப் இல்லை அப்படின்னா பேப்பர் ரோல் கூட நீங்கள் சுற்றிக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போது நான் ரெடி பண்ணியாச்சு மூணையுமே இந்த மூணுலையுமே நம்ம டேப் ஒட்டிக்கலாம் நான் பேக்கிங் டேப் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன் டேப் இல்லை அப்படின்னா நோ ப்ராப்ளம் யூஸ் பண்ண வேண்டாம் அதுக்கு மேலே பேப்பர் ஸ்ட்ரிப் இருக்குது இல்லையா நார்மல் க்ளூ யூஸ் பண்ணி நீங்கள் ஒட்டிட்டிங்கனாவே ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நான் ஃபுல்லாக ஒட்டிட்டுருக்கிறேன் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அதில் ஆளுங்கிற ஆப்ஷனையுமே செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் ரெகுலராக அப்லோட் பண்ணுற எல்லா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இப்போது மூணும் ரெடி ஆயாச்சு நெக்ஸ்ட்டு மெஷரிங் கேப் எடுத்துருக்குறேன் ரின் லிக்யூட் பாட்டில் இருக்கும்ல அதில் உள்ள கேப் எடுத்துகிட்டு ரெண்டு சைடு ஹோல்ஸ் மாதிரி மேக் பண்ணிக்க போகிறேன் ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் டிஃப்ரெண்டாக வேறு எதாவது கேப்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் யூஸ் பண்ணுற கேப் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதே டைம் திக் பிளாஸ்டிக்காகவும் இருக்கணும் அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னா மேலே கார்ட்போர்ட் பீஸ் வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கார்ட்போர்ட் பீஸ் மீன்ஸ் நம்ம சேனலில் ஆல்ரெடி மொபைல் ஸ்டாண்டு நம்ம ரெடி பண்ணியிருப்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஸ்டாண்டு கூட நீங்கள் மேக் பண்ணி இந்த பேஸில் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் வீடியோ எடுக்கிறதுக்குமே இது என்ன அப்படின்னா இந்த நம்ம ரைட்டிங் பேடில் இருக்கும் இல்லையா ஸோ அந்த கிளிப்போட கம்பி எடுத்துருக்கிறேன் கம்பி எடுத்து ரெண்டு சைடுமே ஜாயின் பண்ணிக்கிறேன் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு சைடு நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை பேலன்சிங்காக அந்த சைடும் இந்த சைடும் நம்ம மூவ் பண்ணிக்கலாம் இப்போது உள்ளாடி நான் வந்து இன்சர்ட் பண்ணிட்டேன் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த மூணு ஸ்டிக்கையுமே ட்ரையாங்கிள் ஷேப்பில் இந்த கேப்பை சுற்றி ஒட்டிக்க போகிறோம் ஸோ பேலன்சிங் வந்து கரெக்டாக இருக்கணும் அதுக்காக ரவுண்ட் ஷேப்பில் குட்டியாக ஒரு பீஸ் எடுத்துகிட்டு இந்த மெஷரிங் கப் கீழே வந்து நம்ம ஒட்டிக்கலாம் அப்புறமா இந்த நாலு பில்லர்ஸ் மாதிரி இருக்குல்ல அதையுமே நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒட்டிட்டு செலோ டேப் கவர் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் நம்ம மொபைல் வச்சுக்கணும் ஸோ மொபைல் வந்து ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்கு அந்த கிளிப்பில் உள்ள மீதி உள்ள பீஸையுமே நம்ம வச்சுக்கலாம் இது ஒரு மெத்தடாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது பிளாஸ்டிக் குட்டி பாக்ஸ் மாதிரி இருக்கும் ஸோ அதை கூட இந்த இடத்துல நீங்கள் ஒட்டிக்கலாம் கார்ட்போர்ட் பீஸ் அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஸ்டோன் கூட இந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் எடுத்து ஃபுல்லாக வாட்டர் ஃபில் பண்ணிக்கிறேன் இந்த கேப்பில் நம்ம ஹோல்ஸ் போட்டுக்கலாம் இதுவுமே நான் அந்த போல்ட் அண்ட் நட்ருக்கு இல்லையா அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன் இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வேறு ஒரு பாட்டில் மாதிரி யூஸ் பண்ணிக்க போகிறோம் பிளாஸ்டிக் பாட்டில் தான் இதுவுமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கு அப்புறமா சென்டரில் கேப்பில் ஹோல் மாதிரி போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு ரெண்டு கேப்பையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப சிம்பிள் தான் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டு வந்தாலே அது ஸ்ட்ராங்காக நிற்கும் இன்னுமே அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நட் வச்சு நம்ம கவர் பண்ணிக்கலாம் உள்ளாடி ஓகே இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி விட்டுக்கோங்க இது ஒட்டுறப்ப நீங்கள் இன்னும் க்ளூ கூட உள்ளாடி ஒட்டிக்கலாம் அப்போ இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும் நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே வரக்கூடிய பாட்டில் இருக்கு இல்லையா அதில் கொஞ்சமாக நம்ம கட் பண்ணிக்க போகிறோம் அதாவது மொபைல் வந்து இன்சர்ட் ஆகுற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கணும் ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான் இந்த மூணு மெத்தடுமே கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா என்னோட மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க ஸோ ப்ளீஸ் ஃப்ரெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்குமே கிடைக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நிறைய பேர் நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டே இருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க இப்போது இந்த இதில் கொஞ்சமாக நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம் மொபைல் கரெக்டாக நிற்கலை ஸோ அதுக்காக தான் இன்னுமே பேக் சைடில் இருக்கிறத ஸ்லாண்டிங்காக கட் பண்ணிக்கோங்க அப்போ இன்னுமே வந்துட்டு கரெக்டாக இருக்கும் இந்த மூணு மெத்தடையுமே நம்ம வந்துட்டு வீடியோ எடுத்து செக் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்கள் இது ஃபஸ்ட்டு மெத்தட் நான் வீட்டுக்குள்ளாடி வச்சு தான் இதை எடுக்கிறேன் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு இது வந்து நம்ம தேர்டாக பண்ணது தேர்டாக பண்ணது வந்து கொஞ்சம் எனக்கு வந்துட்டு ஷேக் ஆகிட்டு இருந்துச்சு பட் வீடியோ எடுக்கிறதுக்கு சூப்பராகவே இருந்துச்சு ஒன்ஸ் நம்ம ஒரு இடத்துல மவுண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருந்துது இது வந்து நம்ம செகண்டாக பண்ண ட்ரைபாட் இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மொபைல் ஹோல்டிங்காக டிக்டாக் பாக்ஸ் வந்து நான் ஒட்டி வச்சுருக்கிறேன் ஸோ இந்த இடத்துல நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஐடியாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கொஞ்சம் பேருக்கு ஹாய் சொல்லிடலாம் பிரியா ஹாய் சுகிதா ஹாய் வருணா ஹாய் மகா ஹாய் ரிஷிகா ஹாய் கனிஷ்கா ஹாய் ஹரிஹரன் ஹாய் மதிவதனி ஹாய் என் மொரக்ஷகா ஹாய் தனிஷ்கா ஹாய் ஸ்ரீசரண் ஹாய் ஆர் ஜெசி மிராக்ளின் ஹாய் அபி ஹாய் ஹேமாஸ்ரீ ஹாய் எஸ் ரித்திகா ஹாய் உங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டே இருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க் யூ